ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அமெரிக்காவில் இருக்கிற ஓரிகன் ஸ்டேட்டுக்கு நாங்கள் போன ரோட் ட்ரிப்போட செகண்ட் வீடியோ. ட்ரிப் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்கிற சியாட்டரில் இருந்து ஓரிகன் ஸ்டேட்டில் இருக்கிற ஆஸ்டோரிங்கிற பிளேஸை வந்து நம்ம விசிட் பண்ணோம். ஆஸ்டோரியிலேருந்து கிளம்பி ஏகி நம்ம வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்கிற லாங் பீச்சை வந்து விசிட் பண்ணிவிட்டு, லாங் பீச்சிலேருந்து கிளம்பி ஆஸ்டோரியா வழியை வந்து அடுத்த சீனிக் பாயிண்ட்டான கேனன் பீச்சுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். Wow! What a very big rock! Hey, அங்க பாரு ராக் எப்படி இருக்குனே. போலாம். செப்பல் கழட வேணாடா, செப்பல் இருக்கட்டும், ஏதாவது இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, செப்பல் கழட வேண்டாம், ஓகேவா? அங்க இருக்கிற ராக் வரைக்கும் நம்ம வாக் பண்ணி போயிட்டு வரலாமா? அங்க பாத்தீங்களா, அங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, நம்மளும் போயிட்டு வரலாம். செப்பல் பள்ளியாடா, செப்பல்ல மண்ணு போகுதாமா? ஃபாகா இல்ல வந்து ஏதாவது ஃபயரா? இங்கே இருக்கிற பீச்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் விளையாட முடியாது. தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஜெல்லுன்னு இருக்கும். நம்ம ஊரில் மாதிரி இங்கெல்லாம் விளையாடவே முடியாது. அந்த தண்ணியோட ஜெல்லுனஸ்க்கு பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சன்னி டே தான், ஆனால் இங்கே தண்ணியோட ஜெல்லுனஸ்க்கு பார்த்தீங்கன்னா செம்ம பனிமூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் செம்மையாக காற்று அடிக்குது. அந்த காற்றுல பார்த்திங்கன்னா அந்த மணலெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து ரொம்பவே பிசு பிசுன்னு படுது. ஸோ ரொம்ப லாங் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சும்மா அந்த ராக் வரைக்கும் வாக் பண்ணி போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிளம்பி போயிடலாம். பனிமூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 12 o'clock போல் தான் நம்ம இங்கே இருக்கோம். அதுக்கே பார்த்திங்கன்னா செம்மையாக பனிமூட்டம் இருக்குது. ஈவினிங்கெல்லாம் வந்து சுத்தமாக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது போல். தரமா இருக்கா? ரொம்ப உள்ள போல கரெக்டா? பிள்ளைங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. தண்ணியில் விளையாடணும் விளையாடணும் சொல்லிட்டே வராங்க. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை, விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. இரு இரு இரு, வருது வருது வருது, எங்க வருது வருது வருது, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, அங்கேயே வெயிட் பண்ணுங்க எல்லாரும். பீச்சுக்கு வந்து யார் தான் விளையாடாம இருப்பாங்க, எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வாங்க, ஸ்டே 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 ஸ்டே. another one coming, another one coming, another one coming, coming coming coming. ஓ, இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இந்த ஜில்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆட்டம் போட்டுருக்காங்க, வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் இந்த மணலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இழுக்கவே இல்லை, தரையோட தரையாக இருக்குது. அந்த ராக்கு கிட்ட போகிறக்குள்ளாரையே பனிமூட்டம் வந்து நல்லா முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் பாதி தடத்துலேருந்தே திரும்பி வந்துட்டோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாராக இருக்காங்கன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு பனி முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். கேனன் பீச்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். 3 to 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். லஞ்சையும் அங்கேயே முடிச்சிட்டோம்.
ஸோ அந்த ராக் தெரியுமா அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பனிமூட்டை வந்து போகிற மாதிரி தெரியல. சரி அடுத்த சீனிக் பாயிண்ட்டை எங்கேயாவது போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். செம்ம வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, இயற்கையோட அழகே தனி அழகுங்க. இந்த மாதிரி வியூவெல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோட் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா வந்து நல்ல ஒரு சம்மரில் பிளான் பண்ணுங்கள். நைட்டு வந்து ஒரு 9:00 எயிட் ஓ கிளாக் வரைக்கும் சன்செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் லாங் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஈவினிங் 6:00 மேலே ஆயிடுச்சு. கிட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கம் வந்துடுச்சு, அவங்கள தூங்கிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 2-3 முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விசிட் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் வியூ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சீ லைன் கேவ்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போனால் நிறைய சீ லைன் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு எப்படியாவது இருட்டருக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டுருந்தோம். என்ன தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக விசிட் பண்ணிட்டு போகலான்னாலும் இந்த இயற்கையோட அழகை வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம நின்று ரசிச்சுட்டு போகலாம். அதோட சில்னஸ் காற்றுக்கு அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கேயும் வந்து ரொம்பவே லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ரிப் ஒன் வீடியோலேயே நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம், நாங்கள் தனியாக வரல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து காமனாக மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். கிட்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து அவங்களுக்கு லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொடுப்போம், அப்போ தான் அவங்களும் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு இங்கே வந்து கொஞ்சம் லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இங்கேயே பார்த்திங்கன்னா 1 hour 2 hours வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, கோல்ட் காஃபி, ஜூஸ் இதெல்லாம் கொண்டு வந்துருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலோட ரூமுக்கு பார்த்திங்கன்னா அங்கே போகிறக்கு வந்து இப்போ தான் பாதி தடவை வந்திருப்போம், இன்னும் பாதி தடவை போகணும். ஆல்ரெடி ஒரு 7-8 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்டை வந்து விசிட் பண்ணணும். போகிற வழியில் குட்டி குட்டியாக இன்னும் 2-3 பாயிண்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டெல்லாம் வந்து நாங்கள் மட்டும் இறங்கி விசிட் பண்ணிவிட்டு குழந்தைங்களெல்லாம் கார்ல வச்சுட்டு நாங்கள் மட்டும் இறங்கி விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆக ஆக செம்ம ஜில்லுன் இருக்குது. இந்த தண்ணியோட ஜில்னஸ் பார்த்திங்கன்னா செம்ம ஜில்லுன் இருக்குது. ஆக்சுவலாக சம்மர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ஜாக்கெட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ சம்மர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக அப்படியே வந்தோம். ஆனால் செம்ம குளிருங்க, செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சம்மரில் வாங்க, அப்போ தான் நல்ல லாங் டைம் நல்ல ரிலாக்ஸாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த சம்மர்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன் இருக்குது. ஸோ விண்டர்லலாம் வந்தீங்கன்னா லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுமில்ல வியூ பாயிண்ட் மோஸ்ட்லி தெரியவே தெரியாது. இதுவே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து தெரியவே இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். ஓரளவுக்கு வெளிச்சிருக்கிறப்பவே வந்துட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக போகுது. ஸோ இங்கேருந்து வந்து சன்செட் வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெவில் சர்ன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சன்செட்டை நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து கிட்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு போகலான்ருக்கோம். ஆமாம் அங்கே தான் தண்ணி இருக்கு. இங்கே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகணும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. வாக் பண்ணி போயிட்டு கீழே போய் பார்க்கலான்ட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டேவில்ஸ் அந்த பேரே வந்து செம்மையாக வச்சுருக்காங்க. இந்த அலை வந்து பேய் அலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அலை அடிக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த அலையோட ஃபோர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பாறை எல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து கரைஞ்சி அவ்வளோ தூரம் உள்ளே வந்துருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து இங்கே வந்து டேவில்ஸ் அப்படிங்கிற பேரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். பேய் அலைன்னு சொல்லுவாங்கள்ல, சாட்சஸ் அலை, பேய் அலைன்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை ரியலாக வந்து அந்தன்னைக்கு தான் நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து சவுண்டாக இருக்கட்டும், அந்த அலையோட ஃபோர்ஸாக இருக்கட்டும், அதை பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வழியே ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ப்ளேஸை விசிட்டுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி நம்ம அடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சீ லைன் கேஸ் தான் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சமையல் இருட்டிருச்சு, ஒரு லைனும் தெரியல. இண்டோரில் உள்ளே போய் பார்க்கலாம், ஸோ அந்த பிளேஸும் வந்து க்ளோஸ்டு, ஸோ இதுக்கப்புறம் போய் பார்க்க முடியாது. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.